அனைவருக்கும் வணக்கம். சூழலறிவோம் நிகழ்வுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற நிகழ்வில் புவியியலாளர் முருகேசன் சகோதரர் வாயிலாக பூமி எவ்வாறு தோன்றியது, அதில் முதல் உயிர் எவ்வாறு எப்போது தோன்றியது, அந்த உயிர்கள் பரிணாமித்து எவ்வாறு ஊர்வனங்கள் வரை தோன்றின என விரிவாக பார்த்தோம். வாருங்கள், இந்த உரையாடலில் அதன் தொடர்ச்சியாக நாம் ஊர்வனங்களில் இருந்து எவ்வாறு பாலூட்டிகள் பறவைகளிடம் பரிணாமித்து மனிதர்கள் வரை தோன்றினோம் என்பதை விரிவாக காணலாம். மீண்டும் சூழலறிவோம் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி முருகேசன். அண்ணா, தங்களுடைய உரை தொடங்கலாம். நன்றி தீபக். நேற்று நிகழ்வின் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தத ஒரு 2 நிமிடம் புதுசாக ஜாயின் பண்ணவர்களுக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நேற்று பூமி தோணதுலேருந்து எப்படி சூப்பர் நோவாலேருந்து எப்படி உருவானதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரீ கேம்பிரியன் பகுதியில் வெளிமண்டலம், கடல், பழமையான பாறைகள் எப்படி தோன்றதுன்னு பார்த்தோம். ப்ரீ கேம்பிரியன் பிரிவில் பார்த்தோம். ஒளி சேர்க்கை எந்த பகுதியில் உருவானது, பாக்டீரியா எந்த பகுதியில் ஒரு செல் உயிரி வந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த புரோட்ரோசைக் மல்டி செல் ஆர்கனிசம், இந்த சாஃப்ட் பாடி இருக்க உயிரினம் தோன்ற பகுதியும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமா இந்த உயிரினங்கள் பரிமாண வளர்ச்சி அடைந்த இந்த கேம்பிரியன் பகுதியில பூஞ்சைகள், இந்த ட்ரைலோபைட் எப்படி உருவானது, முக்கியமான இதை பற்றி பார்த்தோம். ஆர்டோவிசின் எடுத்துட்டீங்கன்னா முதல் முதுகெலும்பு வெர்டிபிரேட்ஸ் இந்த பகுதியில உருவானது, அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் சிலூரியன்ல பாத்தீங்கன்னா இந்த தாடைகள் உள்ள மீன், முதல் பூச்சிகள் இந்த சிலூரியன் பகுதியில் இந்த காலகட்டத்துலதான் உருவானது, அதை பத்தி பார்த்தோம். அப்புறம் டெவோனியன் பகுதியில வந்து இந்த மீன்கள் பரிமாண வளர்ச்சி, நிலப்பரப்புல விலங்குகள் உள்ள முதல் முதலையா கால் பதிக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இறுதியா அந்த கார்பனிஃபரஸ் பகுதியில ஊர்வனங்கள் எப்படி உருவானது, இந்த பகுதியில காடுகள் எந்த அளவுக்கு பூமி ஃபுல்லா இருந்தது, அது திடீர்னு எப்படி பேரழிவாகி அது பூமியடியில் உள்ள போயிட்டு அது எப்படி இப்ப நம்ம நிலக்கரியா கிடைக்குதுங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக இன்று வந்து அடுத்த பகுதியாக பெருமீன் பகுதியை பத்தி நம்ம இன்று பார்க்க போறோம். இந்த பெருமீன்ங்கிறது பாத்தீங்கன்னா 28 கோடி ஆண்டுல இருந்து 24 கோடி ஆண்டுகள்ல நடந்த நிகழ்வு தான் இந்த பெருமீன். இது ஒரு ரெண்டு கோடி பகுதியில நடந்த நிகழ்வுகள். இதுல மெயின் பாத்தீங்கன்னா இந்த இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அவைகளோட காலங்கட்டங்கள் இவை. அதே மாதிரி ஊர்வன வந்து உயிர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்த காலப்பகுதிகள் இவை. அந்த கார்பனிஃபரஸ் போன பகுதியில வந்து பேரழிவுகள் ஏற்பட்டது, அதனால காலசுல நிலை மாற்றங்கள் பெருசா ஏற்பட்டது, பனிப்பாறைகள் எல்லாம் பின்வாங்கிருச்சு, அப்புறம் அதனால வந்து ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம்ல என்னாச்சுன்னா நிலப்பரப்புகள் இருக்கு, இந்த ஊர்வனங்கள் எல்லாம் வந்து தன்னை வந்து இந்த பகுதியில நிலநிறுத்திச்சு இந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம முதன்மையான காடுகள் வந்து இந்த பெருமீன் பகுதியில தான் உருவாகுது. பூமியை முழுவதுமே கார்பனிஃபரஸ்ல இருந்தாலும் கூட அது அழிஞ்சது, அதுக்கப்புறம் பெருமீன்ல மறுபடியும் உருவாகுது. இந்த டைம்ல தான் வந்து இந்த பாஞ்சியான்னு சொல்றக்கூடிய ஒரு கண்டம் வந்து நிலப்பரப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உருவாகிய ஒரு முக்கியமான பகுதி. அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கடல் மட்டமும் வந்து குறையுது, ரொம்ப குறையுது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா முன்ன வந்து 35% இருந்த ஆக்சிஜன் வந்து இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப மனிதர்கள் நாம இருக்க பகுதி இப்ப வந்து நம்மளுக்கு 21% இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கமா 23% இந்த டைம்ல வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பகுதி, இந்த பெருமையன் முடிகிற பகுதியில பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நடந்த இந்த எல்லா பேரழிவுகளையும் மோசமான பேரழிவு வந்து இந்த பகுதியில தான் கடைசியில நடந்தது. பெருமையன் திரையாசிக்க பேரழிவு வந்துட்டு இந்த பகுதியில தான் நடந்தது, அதுதான் 3ம் பெரிய பேரழிவு. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க டைமெட்ரோடான்ஸ்னு ஒரு உயிரினம் வந்து இந்த பகுதியில தான் வந்து ஒரு எப்படின்னா குறுகிய காலத்துல இருந்துட்டு அது காணாம போயிருச்சு. அது என்ன காரணம் என்னன்னே தெரியல, ஆனா இதை வந்து இன்னும் நம்ம இது வந்து டைனோசர்னே நம்ம கருதிட்டு இருக்கோம். ஸோ அது டைனோசர் கிடையாது, அதை பத்தி நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூழ்நிலைகள் வந்து இப்படிதான் இருந்திருக்கு. நான் அந்த டைமெட்ரோடான்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த விலங்குகள் தான் இவை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்க அந்த
காலகட்டத்தில் நிலப்பரப்புகள் எப்படி நான் சொன்னேன்னா இந்த பேஞ்சியான் கண்டம் இந்த நிலப்பரப்புகள் பாருங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த கோண்டோனா இந்த மேல இருந்த பகுதி எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கு. நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில உங்களுக்கு இருக்கு தெரியுது. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த தைத்தீஸ் கடல் அப்படின்ட்டு ஒரு புதிய கடல் உருவாகுது. ஏன்னா இந்த சுத்தி நிலப்பரப்புகள் இப்படி இருக்கு, அதை வந்து இங்க தைத்தீஸ்ன்னு ஒரு கடல் உருவாகுது. இங்க லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பேந்தலை ஓஷன் சி இது ஒண்ணு இருக்கு. இந்த கடல் உயிரினங்கள் எல்லாமே நான் சொல்றது இந்த பகுதியில இருக்கிற கடல் உயிரினங்களை பத்தி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தைத்தீசி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது முக்கியமான ஒரு பகுதி. இது இது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இந்திய கண்டம் வந்து தனியா பிரிஞ்சு இந்த கடல் இதுலதான் வந்து பயணிச்சு நம்ம இப்ப இருக்கிற தற்போது நிலைமைக்கு வரும். சோ அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதனால இந்த தைத்தீஸ் பெருங்கடல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நான் சொன்ன இந்த டைமெட்ரோடான் இந்த பெருமையின் பகுதியில வாழ்ந்த இது வந்து ஒரு ஊர்வனம். ஆனா நம்ம நிறைய பேர் வந்து இதெல்லாம் நான் டைனோசர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து டைனோசர் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.5-6 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த உயிரினம் இந்த டைமெட்ரோடன்ஸ். இதுலயும் சில வகைகளை பத்தி நம்ம பார்ப்போம். அதோ இடோபோசாரஸ் இது ஒரு ஊர்வனம் தான், இது டைனோசர் கிடையாது. இது வந்து சிஸ்டோசெஃபலஸ், இது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆந்திரப்பிரதேஷ் பகுதியில இந்த கோதாவரி பகுதியில இருந்த படிவங்கள்ல கிடைச்சது. இது நம்ம ஆந்திரா பகுதியில இருந்த இடத்த ஒரு படிவம் இந்த சிஸ்டோசெஃபலஸ். இதுமே வந்து ஊர்வனம், டைனோசர் கிடையாது. ஸோ இதுமே வந்து ஊர்வனம் தான். அப்புறம் இதுவும் பாருங்க டைனோசெஃபலஸ் இதுமே பாருங்க ஒரு கோடி வருஷம் தான், 10 மில்லியன் தான் இருந்திருக்கு. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் திடீர்னு காணாம போச்சு, ஏதோ சூழ்நிலைகளாக இது வந்து அழிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஊர்வனங்கள், டைனோசர் இல்லை கிடையாது இது. ஸோ இது ஹெலிகார்பியன்ங்கிறது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடல்வாழ் உயிரினம் அந்த பெர்மியன் டைம்ல இருந்தது. நீங்க அதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா பிளேடு சீசா மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது பேரு ஹெலிகார்பியன் வச்சிருந்துருக்காங்க. ஒரு யூனிக்கான ஒரு கடல்வாழ் உயிரினம் அப்ப இருந்தது இந்த ஹெலிகார்பியன். அடுத்த பகுதி வந்து நம்ம கடைசி இந்த பெருமையினோட இறுதி பகுதியில நான் சொன்ன மாதிரி பெருமையின் பேரழிவு நடந்தது. இது வந்து ரொம்ப முக்கியமான பேரழிவு நடந்த இதுலயே. இதை பத்தி இது என்னன்னா முக்கியமான காரணம் வந்து சரியா எது காரணத்தினால இது நடந்ததுன்னு யாராலையும் கணிக்க முடியல. இருந்தாலும் காலநிலை மாற்றம், எரிமலை வெடிப்பு, இல்ல நிறைய சூழல்கள், நிறைய பிரச்சனைகள், இல்ல விண்கற்கள் வந்து விழுந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய காரணத்தினால இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96% உயிரினங்கள் வந்து அழிஞ்சது. கடல்வாழ் உயிரினங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய பாதிப்புகள் ஆன இந்த அழிவுல வந்து பாதிப்பானது கடல்வாழ் உயிரினங்கள். நிலப்பரப்புலையும் 2-3/2 உயிரினங்கள் அழிந்தது. அதாவது ஒரு 70% 70% நில பரப்பு உயிரினங்களும் அழிஞ்சிச்சு. இது என்னன்னு பார்த்தா இந்த ஆக்சிஜன்லயும் கடல்லயும் நிலத்திலயும் இந்த ஆக்சிஜன் அளவு குறைஞ்சது வந்து ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. ஏன்னா கடல்ல வந்து இந்த ஆக்சிஜன் குறைஞ்சதுனாலே கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பெரிய பாதிப்பு ஆகி அது எல்லாமே உயிரிழப்பு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ இது இதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி கார்போனிஃபரஸ் பீரியட்ல வந்து அந்த காடுகள் எல்லாமே கண்டினியூஸா எல்லாம் அழிஞ்சதுனால அதோட பாதிப்புகளோட தொடர்ச்சி தான் இந்த அழிவுகளும் அத அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில இருந்த பூச்சிகளும் சின்ன பூச்சிகள் கூட நிறைய அழிவுகளை சந்தித்திருக்கு. இந்த அழிவு வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கு. இந்த அழிவு வந்து காலநிலை மாற்றம், எரிமலை வெடிப்பு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஆனா சரியா என்ன ரீசன்னு இது வரைக்கும் தெரியல. இந்த அழிவு வந்து மறுபடியும் மீண்டு வரத்துக்கு எல்லாம் இந்த நிலப்பரப்புல வந்து 3 கோடி வருஷங்கள் வந்து எடுத்து 2.5-3 கோடி வருஷங்கள் ஆனது. ஸோ இங்க ரைட் சைட்ல காமிச்சிருக்க இந்த டைனோடான்ஸ்ன்னு இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான் இந்த இதுல இருந்து தப்பிச்சிருக்கு. இது இந்த முதலைகள் இந்த மாதிரி உயிரினங்கள் மட்டும்தான் இந்த பேரழிவுல இருந்து வந்து தப்பிச்சு மீண்டு இருக்கு. இந்த பெருமியன் ட்ராசிக் பேரழிவுல இருந்து அடுத்தது வந்து நம்ம ஜுராசிக் பத்தி ட்ரையாசிக் பத்தி பார்க்க போறோம். இந்த ட்ரையாசிக் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இப்ப மேல ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் டைம் தான், ஒரு 4-5 கோடி வருஷங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு டைம்லயும் ஒரு பேரழிவு நடக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபாசில் படிமங்கள் வந்து புதுசா கிடைக்கிறனால அந்த இதை வச்சுதான் எல்லாம் சிறிய சிறிய ஏரியா ஈராவா வந்து இத பிரிச்சிருக்காங்க.
இந்த ட்ரையாசிக்ல பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா அந்த பேரழிவு போன பேரழிவுன்னு சொன்னாலே அதுல இருந்து மீண்டுருச்சு. சோ நான் சொன்ன அந்த 2-3 கோடி வருடங்கள் கழித்து அது மீண்டுருச்சு. இப்ப இங்க இருந்துதான் வந்து அந்த அழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து டைனோசர் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. போன இதில் நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஊர்வனைகள், டைனோசர் கிடையாது. டைனோசர் வந்து தோன்ற ஆரம்பிச்சது வந்து இந்த ட்ரையாசிக் காலத்துல தான். இந்த 24 கோடியிலிருந்து 21 கோடி இந்த பகுதியில தான் டைனோசர்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த பேஞ்சிய பெருங்கண்டம் அதோட தொடர்ச்சி உருவ தொடர்ச்சியும் இதுல நடந்துகிட்டு இருக்கு. கார்போனிஃபரஸ் காடுகள் அழிந்ததுனால ட்ரையாசிக் இந்த அழிவு வந்ததுனால இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நிலப்பரப்புகள் எல்லாமே எப்படின்னா பெரிய அளவுல மரங்கள் செடிகளுக்கு எல்லாமே ஒரு பேரன் லேண்ட், ஒரு எப்படி பாலைவனங்கள் மாதிரி ஓபன் நிலப்பரப்பா தான் இருந்திருக்கு இந்த ட்ரையாசிக் ஆரம்பிக்கும் போது. அந்த சில பேரழிவு தப்பிச்சது அதாவது அதுல இருந்து பிழைச்ச உரங்கள் இந்த முதலைகள் இந்த மாதிரி தான் இதை இப்ப வந்து ஆதிக்கம் செலுத்துது இந்த ட்ரையாசிக் பீரியட்ல. அதுக்கப்புறம் இந்த 2.3 ஆல்மோஸ்ட் 2-3 கோடிக்கு அப்புறம் தான் வந்து இந்த உயிரினங்கள் வந்து மெதுமெதுவா வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கேயும் வந்து இந்த ட்ரையாசிக் கடைசி டைம்ல தான் முதல் பாலூட்டி மேமல்ஸ்க்கு அதோட மூதாதையர் வந்து இந்த பகுதியில தான் வந்து உருவாகுது. அதே மாதிரி மரங்கள் காடுகள்லாம் போனதுனால பொதுவாக இந்த பகுதி வந்து காலநிலை வந்து ஒரு வெப்பமான காலநிலையா தான் இருந்திருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பகுதியில கடவுள் உயிரங்கள் வந்து பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நடுவுல நிறைய எரிமலை வெடிப்புகள் நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து இதுல நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரையாசிக் முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா நம்ம டைனோசர் வந்து இதுல உருவானது அதுதான் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரையாசிக் வந்து முடிகிற 21 கோடி கடைசி பகுதியில வந்து 4வது பேரழிவு வந்து தொடங்குது. ட்ரையாசிக் ஜுராசிக் பேரழிவு வந்து இதுல தொடங்குது. நம்ம அத பத்தி ஒண்ணு பார்ப்போம். அந்த ட்ரையாசிக் டைம்ல சொன்ன மாதிரி காடுகள் எல்லாமே அழிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பேரன் லேண்டாவே தான் ட்ரையாசிக்ல இருந்திருக்கு. பாருங்க இப்ப பூமி மாற்றம் பாருங்க, இந்த காஞ்சியா இந்த கண்டங்கள் பாருங்க ஓரளவுக்கு மாற்றங்கள் மாறி இருக்கு. நம்ம இந்தியா வந்து இந்தியா அந்த ஆப்பிரிக்கா நடுவுல பாருங்க ஒரு சின்ன பிரேக் இருக்கும். இந்த தைத்திஸ் பெருங்கடல் பாருங்க ஓரளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த 5-6 கோடி வருஷத்துல. இது வந்து புரோட்ரோசோரஸ், இது வந்து இந்த முதலையோட மூதாதையர். சோ இந்த பகுதியில இது நம்ம பெரிய உருவம் கொண்ட உயிரினங்கள் தான் வந்து நிறைய டெவலப் ஆகுது. அந்த வகையில இது ஒண்ணு இது முதலைகள் இனத்தை சேர்ந்தது. அதே மாதிரி சூடோடெர்மா சோடபோடர்மா இதுவும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஊர்வனதான். இது வந்து கடல்ல புதுசா ஒரு வித்தியாசமான உயிரினம். இது கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் இருந்திருக்கு, 8-10 அடி வரைக்கும் இருந்திருக்கு கடல்ல இருக்க ஒரு உயிரினம். இது ஒரு வித்தியாசமா இருக்கிறதுனால இதை நான் போட்டோ போட்டிருக்கேன். அதே மாதிரி கடலுக்கடையில இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் பரிமாணிச்சு இருந்திருக்கு. அந்த டைனோசர் அந்த பெரிய சைஸ்ல இருந்த உயிரினங்கள் இருந்ததுக்காக காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பிக்சர். இந்த நைரோசோரஸ் இதுதான் வந்து டைனோசோரோட முன்னோடி, இப்படிதான் இருந்திருக்கு. இதோட முன்னோடி டைனோசர் வந்து இப்படிதான் இருந்திருக்கு. இதுமே டைனோசோரின் ஒரு முன்னோடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்க முதல் டைனோசர். அது ரெண்டுமே முதல் முதலா டைனோசர் தோணப்ப ஆரம்பிச்ச ஒரு தான் ஏரோப்டர்னு சொல்லிட்டு. இது வந்து 3 அடி இருந்த ஒரு டைனோசர். இது பிராட்டிசோரஸ், இதுவும் பாத்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக உருவான டைனோசர்கள்ல வந்து பெரிய டைனோசர். இது கிட்டத்தட்ட 30 அடி இருந்திருக்கு. இது எல்லாமே ட்ரையாசிக் காலத்துல உருவான டைனோசர்கள் தான். இந்த மாதிரி டைனோசர்கள் இதுல நிறைய சப்ஸ்பீஷிஸ் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம ஒரு சிலது தான் நான் எடுத்துக்கிட்டா காமிச்சிருக்கேன். அமெரிக்கால ஒரு வகையில, இந்தியால ஒரு வகையில, ஒவ்வொரு பகுதிகளிலும் நிறைய இருக்கு. ஏன்னா அடுத்த செக்ஷன்ல இதை பத்தி பார்க்க போறோம். இதனால ஒரு சிலது மட்டும்தான் உங்களுக்கு அதோட உருவ ஒற்றுமைக்காக சில இது மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா இது ஒரு வகை டைனோசர்ஸ். இந்த ரைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது இந்த தெலுங்கானா இந்த ஆந்திர பிரதேசம் இல்லையா, அங்க வந்து நிறைய படிவங்கள் இந்த டைனோசர் படிவங்கள் கிடைச்சிருக்கு. சோ அந்த பகுதியில ஒரு நிலப்பரப்பு எப்படி இருந்திருக்கும், அப்ப இந்த டைனோசர் எப்படி இருந்திருக்குன்னு காமிக்கிற ஒரு புகைப்படம் தான் இந்த ரைட் சைட்ல இருக்க புகைப்படம். அப்புறம் இந்த ட்ரையாசிக்
இறுதி பகுதியில தான் வந்து நம்ம பாலூட்டிகள் சொன்னாலே அதோட மூதாதையர்கள் வந்து தோன்றாங்க. இந்த பாலூட்டிகள் மூதாதையர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எலி போல இருக்க ஒரு உருவம் தான். இந்த மூஞ்சிருவன் சொல்லுவாங்க இல்லையா, ஷ்ரூ, அந்த மூஞ்சிரு தான் சில இந்த பாலூட்டிகளின் மூதாதையர். சோ இது மெகஸ்டோடர் இதுதான் வந்து முதல் முதல்ல இருந்திருக்கு. இது ரைட் சைட்ல இருக்கிறதுமே அந்த வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் தான். சாதாரண ஒரு 10-12 சென்டிமீட்டர் தான் இருந்தது. இதுதான் முதல் முதலா பாலூட்டிகள். இவர்தான் இந்த பாலூட்டிகளுக்கு மூதாதையர். ட்ரைசிக் சாட்டி தான் டைனோசரோட ஆரம்பம்னு சொன்னோம். இந்த ஜுராசிக் பகுதியில வந்து டைனோசர் வந்து பெரிய முன்ன சொன்ன மாதிரி இந்த ட்ரையசிக் ஜுராசிக் நடு ஜங்ஷன்ல வந்து ஒரு பெரிய பேரழிவு நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த பேரழிவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76% உயிரினங்கள் அந்த பகுதியிலயுமே அழிஞ்சது. பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணல, பட் கிட்டத்தட்ட ஒரு 75% உயிரினங்கள் அழிஞ்சது. இதுதான் 4வது பெரிய பேரழிவு. இந்த பாஞ்சியா கண்டம் நான் சொன்னாலே போன்ற பகுதி அது வந்து இந்த இதுலதான் வந்து இரண்டாக உடையுது. ரெண்டா உடைஞ்சி கோண்டுவானா லோரேஷியன்னு இரண்டு கண்டமாக பிரியுது. அப்புறம் இது வந்து டைனோசர் அதிகமாக இருக்கல கடல் உயிரினமும் வந்து பெரிய வளர்ச்சி அடையுது. முக்கியமான இந்த பகுதியில் நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஞ்சியா கண்டம் வந்து கோண்டுவானா லோரேஷியன்னு பிரியது தான். நான் அந்த படங்கள்ல நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ஜுராசிக் காலத்துல இப்படிதான் இருந்திருக்கு. காலகட்டத்துல காடுகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் வந்து இருந்திருக்கு உயிரினங்கள். ஒரு பிக்சர் உங்களுக்கு இங்க நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். இங்க பாத்தீங்கன்னா கோண்டுவானா லோரேஷியான்னு இரண்டா பிரிஞ்சிருச்சு. நடுவுல பாத்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் உருவாயிருக்கு. இந்தியா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இது வந்து தனி ஒரு நிலப்பரப்பாகவும், நார்த் அமெரிக்கா மற்ற பகுதிகள் வந்து தனி நிலப்பரப்பாகவும் இரண்டாக பிரிஞ்சிருச்சு. இது இது வந்து நம்ம இந்த பகுதியில ஜுராசிக் பகுதியில நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த டைனோசரின் வளர்ச்சியில நிறைய சப்ஸ்பீஷியஸ் ஸ்டீகோசரஸ், பிராங்கியோசரஸ் அந்த மாதிரி நிறைய உருவாகுது. அதே மட்டும் இல்லாம இந்த பகுதியில தான் வந்து இந்த பறவைகள், இந்த டைனோசர் வந்து பறவையா மாறி உருவான டைமும் இந்த பகுதியில தான். ஆனா என்ன அந்த பறவைக்கும் டைனோசருக்கும் நடுவுல லிங்க், இந்த ஆர்கியாப்டெரிக்ஸ்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது இந்த பகுதியில, இந்த ஜுராசிக் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டதான் அந்த மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா. டைனோசருக்கும் பறவைகளுக்கும் மிஸ்ஸிங் லிங்க் வந்து இந்த பகுதியில தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சது ஜுராசிக் பகுதியில. இது வந்து இத்தியோசரஸ். இது ஒரு டால்பின் வகையா சேர்ந்த ஒரு டைனோசர் கடல் உயிரினம். இது இந்தியாவிலும் இருக்கு. இது இது வந்து இருக்கு இத்தியோசரஸ். இது வந்து ஒரு டால்பின் மாதிரி இருக்கிறது. இது வந்து ஒரு முதலைகள் மாதிரி இருக்க ஒரு கடல்வாழ் உயிரி ஸ்டீகோசரஸ். இதுதான் நீங்க படத்துல எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க. ஜுராசிக் டைம்ல படங்கள் நிறைய போஸ்ட்ல கூட பார்த்துருப்பீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் ஸ்டீகோசரஸ். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5-3 டன் வரைக்கும் இருந்திருக்கு இந்த ஸ்டீகோசரஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாரோபோட்ஸ், இதுமே கிட்டத்தட்ட 3-4 டன்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இது வந்து வெறும் இலை செடிகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு உயிரினம். இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 35 அடி, கிட்டத்தட்ட வெயிட் என்ன சொல்றாங்கன்னா சில 100 டன் வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சில வந்து குறிப்பிடுறாங்க. இதுதான் வந்து இது வரைக்கும் வாழ்ந்த அந்த பீரியட்லயே வந்து பெரிய டைனோசர் சைஸ் மிருகன் பாத்தீங்கன்னா இந்த சாரோபோட் தான், இந்த மிருகம் தான். இது சாரோபோட் வந்து ஒரு ஜென்ரல் பேர். இதுலயே நிறைய சப்ஸ்பீஷிஸ் இருக்கு இதுல. இது டெரோசோரஸ். இது ஒரு பறவை சார்ந்த டைனோசர் தான். இது வந்து ஜென்ரலாவே அதாவது ஃப்ளையிங் ரெப்டைல்னு சொல்லுவாங்க, பறக்கும் ஊர்வனன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதை டைனோசர்னு மென்ஷன் பண்றாங்க, சில பேர் வந்து இது டைனோசர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து இது இந்த பகுதியில இருக்க ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் இது. அப்புறம் இந்த ஆர்க்கியோடோன்டோசரஸ் வந்து நம்ம இந்தியாவில இருந்தது, நம்ம இந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த பிக்சர் உங்களுக்கு வச்சிருக்கேன்.
அப்புறம் முக்கியமா இந்த பகுதியில இருந்தது வந்து இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ், இந்த பறவைக்கும் டைனோசருக்கும் உள்ள லிங்க். ஸோ இதோட பிக்சர், இது என்ன மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிக்சர். இது வந்து இது ஆர்கியோப்டெரிக்ஸ் மாதிரி இது ஒரு பறவை. இது வந்து நம்ம இந்தியால இருந்து சரியா பிக்சர் கிடைக்கல, அதனால இந்த பிக்சர் வச்சிருக்கேன். இது நம்ம இந்திய பகுதியில இருந்த படிவங்கள் கிடைச்ச ஒரு உயிரினம். இதுல பாத்தீங்கன்னா மெயினா ஆர்கியோப்டெரிக்ஸ் ஒரு லிங்க். அப்புறம் இந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மரபு காடுகள் வந்து திரும்பி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இந்த டைனோசரும் நிறைய டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாம பள்ளிகள் பறவைகள் எல்லாமே இங்க வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் நடக்குது. இந்த இதுல டைனோசர் மட்டும் இல்லாம மற்றது எல்லாமே இந்த பகுதியில வந்து முழு வளர்ச்சி அடையுது இந்த பகுதியில. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது வந்து கிரிட்டேஷியஸ். ஸோ இது நம்மளுக்கு இந்தியா மட்டும் இல்லாம நம்ம தமிழகத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த கிரிட்டேஷியஸ் பகுதியில தான் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு. ஸோ அதனால அதை வந்து நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இது பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி வருஷங்கள், 14 கோடியிலிருந்து இந்த 6 கோடி வருஷங்கள் பகுதியில நடந்த நிகழ்வுகள். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நான் பேஞ்சியான் கண்டம் சொன்னாலே அது வந்து ரெண்டா உடஞ்சிருது. இந்த கோண்டுவானா சொன்ன அந்த இதுல வந்து ஆஸ்திரேலியா இந்தியா மடகாஸ்கர் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதுல இருந்து இந்தியாவும் வந்து உடஞ்சிருது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த இந்த டைம் இந்த இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா உடையிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரீயூனியன் தீவுன்னு ஒண்ணு இருக்கு நம்ம இப்ப இருக்க மடகாஸ்கர் கீழே. அங்க வந்து கண்டினியூஸா எரிமலைகள் எல்லாம் வெடிக்குது. அந்த வெடிப்புகள்னால வந்து இந்த கண்டங்கள் நில இந்த கண்டங்கள் வந்து உடஞ்சி தனித்தனி இதா உருவாகி வருது. ஸோ இங்க இந்த பகுதியில ஆரம்பிச்சதுதான் இந்திய கண்டம் மேல நகர்ந்து வருது. நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூக்கும் தாவரங்கள் வந்து இந்த பகுதியில நிறைய தோன்றது. அதே மாதிரி ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா காடுகள் மறுபடியும் மாற்றங்கள் அடைஞ்சு முழு டெவலப்பும் நல்லா இப்ப இருந்ததோட 150% அதிகமா இருந்ததுன்ட்டு சயின்டிஸ்ட் கூறுறாங்க. அதே மாதிரி கடல்ல இருக்க மிருகங்களும் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பரிமாண வளர்ச்சி பயங்கரமா அடையுது. இந்த பகுதியில இந்த அட்லாண்டிக் கண்டல் வந்து நம்மளுக்கு முழுமையா தெரிய வருது. ஸோ இந்த கோண்டுவானா அந்த கேமரியன் சொன்ன இல்லையா, அந்த பகுதியில ஆரம்பிச்ச கேமரியன்ல ஆரம்பிச்ச இந்த கோண்டுவானா வந்து இந்த பகுதியில தான் உடஞ்சி தனித்தனியாக பிரியுது. ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் போகுது, இந்தியா ஒரு பக்கம் போகுது, மடகாஸ்கர் தனியா நிக்குது. இந்த பகுதியில தான் நடக்குது. அதே மாதிரி வெப்பமண்டல காடுகளும் இந்த சப்ட்ராபிக்கல் சொல்லுவோம் இல்லையா துணை வெப்பமண்டல காடுகளுமே வந்து இந்த பகுதியில வந்து நிறைய உருவாகுது. ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா 5வது பேரழிவு, அது பாத்தீங்கன்னா முக்கியமான விண்கற்கள் வந்து விழுகிறதுனால வந்து இங்க வந்து பெரிய ஒரு 5வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அதாவது பேரழிவு வந்து இந்த பகுதியிலுமே நடக்குது. நம்ம அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த கிரிட்டிஷியஸ் டைம்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு பிக்சர். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் தற்போது இப்ப நிலப்பகுதிகள் எப்படி இப்ப இருக்கோ அந்த ஸ்டேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஆப்பிரிக்கா தனியா பிரிஞ்சிருச்சு, சவுத் அமெரிக்கா தனியா பிரிஞ்சிருச்சு, நார்த் அமெரிக்கா மேல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இங்க தனியா மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பகுதியிலேருந்து இந்தியா ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பு ஆரம்பிக்குது, உடஞ்சி தனியா உருவாகுது. இப்ப இந்த பகுதியில என்னன்னா இந்தியா உடையறதுக்கு முன்னாடியே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இந்தியாவில உருவாயிருச்சு. அதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் டார்க்கா வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா ரொம்ப பழமை வாய்ந்ததுக்காக நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா அந்த 15 கோடியிலிருந்து 5 கோடி வருஷத்துக்கு 5 கோடி வருஷத்துலதான் வந்து இந்தியா வந்து மேல ஆசிய கண்டத்துல வந்து போகுது. ஆல்மோஸ்ட் அந்த 10 கோடி வருஷம் வந்து அது வந்து டிராவலிங்கே வருது. கிட்டத்தட்ட ஒரு 3800 கிலோமீட்டர் வந்து இந்தியா நகர்ந்து வருது. ஒரு வருடத்துக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்திய கண்டம் வந்து மெதுவாக நகர்ந்து வருது. அதுதான் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இதை வந்து பகுதியில வந்து தனியா பிரிஞ்சிடும். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மடகாஸ்கர் இது எல்லாமே தனியா போறது, இந்தியா துணை கண்டம் இங்க இருந்தா பிரிஞ்சு வர்றது. உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த படம் வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த
இந்த பகுதி இந்திய கண்டம் நகர்ந்து வரும்போது தான் ஒரு 6.6 கோடி வருஷத்துல தான் இந்த தக்காண பீடபூமியும் வந்து இந்த எரிமலைகள் ரீயூனியன் தீவில் நிறைய எரிமலைகள் வெடிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த இதுல தொடர்ச்சியாகத்தான் இந்த டெக்கான் பீடபூமின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் இந்த 6.5 கோடி வருஷத்துல வந்து உருவாகுது. அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எப்படின்னா ஒரு 30 மில்லியன் வருஷம் அது வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருந்தா சொல்றாங்க. அந்த எரிமலை விட்டு விட்டு வெடிச்சதா வந்து சொல்றாங்க. இந்திய நிலக்கண்ட நகர்ந்துட்டு இருக்கும் போது நடந்த நிகழ்வுகள். ஸோ உங்களுக்கு தெரியும் ட்ரைனோசரஸ்லாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய கார்னிவோர் கொல்லுண்ணிகள் வந்து இந்த ட்ரைனோசரஸ் ரெக்ஸ் ஒன்று. ஸோ இது வந்து டெரோசரஸ் இது வந்து இந்த பறக்கும் டைனோசரஸ்ல வந்து இது முக்கியமான இது வந்து பெரிய சைஸ்ல இருந்த ஒரு பறக்கும் டைனோசரஸ் இது. அப்புறம் கடல் வல்லே அதுக்கு தகுந்த மாதிரி டைனோசர் இருந்தது அதுக்கு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பிக்சர் வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு, அதனால நாங்கள் யூஸ்வலா பிஏ மெட்டலின்னு சொல்லிட்டோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி அரியலூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உயிரினம். இதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த படிவுகள்ல அந்த ஃபாசில வந்து அது முறைப்படி கலெக்ட் பண்ணி அது பாதுகாக்காதனால அதோட ஃபாசில்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து இன்டர்நேஷனலா இந்த ஸ்பீஷிஸ் வந்து பெருசா அப்ரூவ் பண்ணல. அது வந்து ஒரு கவலை தரக்கூட விஷயம் இல்லைன்னா இது வந்து இந்தியாவிலேயே பெரிய டைனோசரா கூட இருந்திருக்கலாம், இல்ல மேபி உலகத்திலேயே கூட பெரிய டைனோசரா இருந்துருக்கு கூட ஒரு வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் 5 டைனோசர் பெரிய டைனோசர்ல இது கூட இருந்த வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா என்னன்னா இதோட தரவுகள் வந்து ப்ராப்பரா இல்லை. ஸோ இருந்தாலும் இது நம்ம தமிழ்நாட்டுல எடுத்ததுனால நம்ம இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். இது இன்னும் திருச்சி பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து எடுக்கப்பட்ட ஃபாசில் அந்த விலங்கு தான் இந்த டயக்ராம். ஸோ அதே மாதிரி ராஜசரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நர்மதா வேலி பகுதியில் இருக்க ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான டைனோசர் இது. இந்த பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒன்று, இது இந்தியாவில் இருக்குது. அது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பிக்சர். அப்புறமா அந்த டைம்ல டைனோசர் பகுதியில் நான் சொன்னாலே போன பெருமீன் அந்த பகுதியிலே வந்து பாலூட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனோட தொடர்ச்சியாக இந்த கிரிட்டிஷியஸ் பகுதியில் இருந்த ஒரு பாலூட்டி தான் இவை அந்த பிக்சர் தான் இது. அப்புறம் ஒரு பறக்கும் டைனோசர் மைக்ரோராப்டர் அதோட பிக்சர் இது. இல்லை இந்த கிரிட்டிஷியஸ் டைம்ல இருந்தவை. இது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டைனோசர். எப்படின்னா இது நகங்கள் மட்டுமே பெரிய சைஸ்ல இருக்கும், நகங்களோட படிவங்கள் தான் இந்த பிக்சர்ல இங்க வச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறதாக இந்த பிக்சர் வச்சிருக்கேன். இது கிரிட்டேஷியஸ்ல இருந்துதான். இது எல்லாமே வந்து இந்த கிரிட்டேஷியஸ் முடிகிற டைம்ல எல்லாமே அந்த அழிஞ்சிருச்சு அந்த அழிவுகள். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டைனோசர் முக்கியமா நம்ம இந்திய பகுதியில் இருக்க டைனோசர்ஸ் ஒரு பிக்சர் தான் இங்க வச்சிருக்கிறது. இது எல்லாமே இந்திய பகுதியில் எங்கெங்க டைனோசர் படிவங்கள் கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்க ரைட் பிக்சர். மெயினா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், இந்த ஆந்திரா பகுதி, இந்த மத்திய பிரதேஷ் பகுதி, நம்ம அரியலூர் சில இடங்கள். இப்ப கூட நீங்க அந்த பேப்பர்ல நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க டைனோசர் முட்டைகளை பத்தி. இந்த பகுதியில தான் டைனோசர் நம்ம இந்தியாவில இருந்திருக்கு. டைனோசர் மட்டும் கிடையாது, நிறைய எல்லா உயிரினங்களோட படிவங்கள்லும் நம்ம இந்தியாவில் இருக்கு. இந்த இமயமலை ஒட்டி அடிவார பகுதிகள்லாம் இருக்கு. அது நான் இன்னும் அடுத்த இதுல வரும்போது சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த டிராவிடோசரஸ்ன்னு சொல்ற இங்க போட்டிருக்க வந்து இது வந்து ஆக்சுவலா டைனோசர் இல்லை, இது நம்ம தமிழ்நாடு பகுதியில் எடுத்ததுதான். பட் பின்னாடி வந்து இது வந்து ஒரு ஊர்வனன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதனால இது வந்து அந்த லிஸ்ட்ல வராது. மீதி எல்லாமே நம்ம இந்திய பகுதியில இருந்த டைனோசர்கள் தான். நான் சொன்னேன் இல்லையா இப்ப இந்த கடல் மட்டங்கள் வந்து உயருது குறையுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிஸ் டைம்ல தான் நம்ம முக்கியமா நம்ம தமிழ்நாடு பகுதியில இந்த பாண்டிச்சேரி டு ஆல்மோஸ்ட் இந்த கீழே சவுத் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உள்ள கடல் இருந்தது. கடல் பகுதி வந்து உள்பக்கமா இருந்தது நம்ம நிலப்பரப்புல. ஸோ அங்கதான் வந்து இந்த டைம்ல இருந்த உயிரினங்கள் எல்லாமே வாழ்ந்து இங்க இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணம் அந்த சூழ்நிலை மாற்றங்கனால இந்த நீர் வந்து கடல் நீர் வந்து மறுபடியும் பின்வாங்கிருச்சு. ஸோ அதனால அந்த பகுதியில் இந்த கடல் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமே இறந்து அப்படியே அங்க நிலத்துல வந்து படிவங்களா ஆயிருச்சு. அதுதான் இப்ப நம்மளுக்கு கிடைக்கிற இந்த திருச்சி அரியலூர் இந்த பெரம்பு இந்த பகுதியில நம்ம ஃபாசில்
அடிக்கடி எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கிறோம்லையே, அது அதனாலதான் இந்த பகுதியிலேருந்து கிடைக்கிறதா. ஸோ இந்த கிரிட்டேஷியஸ்ங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு பூமி புவியியல் இதுல வந்து ஒரு முக்கியமான பகுதி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிக்சர். இது பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த கடல் இந்த உயிரினங்களா இருந்ததுனாலதான் இந்த பகுதியில இப்ப நீங்க நிறைய இந்த மீத்தேன் எடுக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பகுதியில இந்த கடல் உள்ள இருந்ததுனாலதான் இந்த பகுதியில இந்த எண்ணெய் ஆராய்ச்சிகள் அந்த இது எல்லாமே இந்த காவிரி பேசன்ல நடந்துட்டு இருக்கு. இந்த பேரழிவு இந்த கிரிட்டிஷியஸ் பகுதியில வந்து கடைசியா இந்த 6 கோடி வருஷத்துல கடைசி 6 கோடி வருஷத்துல வந்து பெரிய பேரழிவு நடக்குதுன்னு சொல்லலையா. இந்த இதுதான் வந்து 5வது பேரழிவு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரி கற்களோ இல்ல இந்த எரி நட்சத்திரமா வந்து நம்ம பூமியில வந்து அவ்வளவு ஸ்பீட்ல வந்து மோதுது. ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட பெரிய பாதிப்புகள், கிட்டத்தட்ட 75-80% உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போகுது. இது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹிரோஷிமா நாகசாகியில போட்ட அணுகுண்டு இருக்கு இல்லையா, அந்த அணுகுண்டோட எத்தனையோ கோடி மடங்கு வேகம் அதிகம், ஆற்றல் அதிகம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் ஃபீல் பண்றாங்க. இந்த எரிமலை வந்து எங்க விழுகுதுன்னா மெக்சிகோல விழுகுது. மெக்சிகோல விழுந்து இன்னும் அந்த அந்த அதோட பதிவுகள் கிரேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து இன்னும் இருக்கு, அங்க இருக்கு. ஸோ இந்த எரிமலை இந்த எரிக்கற்கள் விழுந்ததுனால ஏற்பட்ட பாதிப்புகள்னால உலகம் பூமி ஃபுல்லா இருக்க உயிரினங்கள் எல்லாமே அழியுது. ஸோ அது மட்டும் இல்லாம பெரிய இந்த விழுந்ததுனால பெரிய மெகா சுனாமி நடக்குது, அதனாலயும் ஏகப்பட்ட உயிரினங்கள் அழியுது. ஸோ இது எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரிடியம் சொல்லக்கூடிய ஒரு மெட்டல் வந்து ப்ரீசியஸ் மெட்டல் கிடைக்குது. ஸோ அது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எரி நட்சத்திரங்கள் எரிக்கற்கள்ல தான் அந்த இரிடியம் இருக்கும். ஸோ அது விழுந்த இடத்துல இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அது இரிடியம் இருக்குது. ஸோ அதனால இது வந்து இந்த வால் நட்சத்திரம் விழுந்ததுனாலதான் இந்த பெரிய ஆபத்துகள் அப்படின்னு நடந்திருக்காங்க. இது விழுந்ததுனாலதான் இந்த டைனோசர் வந்து கம்ப்ளீட்டா இந்த இதுல இருந்து கம்ப்ளீட்டா டைனோசர் வந்து அழிஞ்சு போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த விழுந்த பகுதிக்குள்ள உடனே அழிஞ்சிருக்கும். மற்ற பகுதியில பாத்தீங்கன்னா இந்த கற்கள் விழுந்தது, நேத்து ஒருத்தர் சொன்ன மாதிரி இந்த கற்கள் விழுந்ததுனால ஏற்பட்ட அந்த டஸ்ட் எல்லாமே போய் பூமி அந்த வெளிமண்டலத்துல அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால எத்தனையோ 1000 வருஷத்துக்கு வந்து சூரிய ஒளி வந்து பூமியில பட முடியல, அதனால தாவரங்கள் எல்லாமே இறந்து போயிருது. இந்த மாதிரி பெரிய உயிரினங்கள் வந்து இது உணவு இல்லாம நிறைய டைனோசர்கள் வந்து அழிஞ்சிருது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம் இந்த டைனோசர் அழியறதுக்கு. தட்பவெப்பநிலையும் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருது. ஸோ இந்த காரணங்களால தான் இந்த டைனோசர் வந்து அழியுது. இந்த டைனோசர் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பாலூட்டிகளோட ஆதிக்கம் வந்து அதிகமாகுது. அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேலியோசின் சொல்லக்கூடிய அந்த பகுதியில வந்து பாலூட்டிகள் வந்து ரொம்ப அதிகமா டெவலப் ஆகுது. ஸோ இந்த டைனோசர் ஒரு 60 கோடி வருஷங்கள் வாழ்ந்த டைனோசர் ஒரே டைம்ல வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிருது. இந்த சில இந்த முதலைகள் இந்த மாதிரி சில இதுகள் மட்டும் தப்பிச்சுக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளேயோசின், இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செனோசாய்க்னு ஒரு ஈரால வரும். ஆல்மோஸ்ட் இப்ப சமயமா இந்த ஒரு 6 கோடி வருஷத்துல இருந்து இப்ப கடைசி வரைக்கும் நடக்கிற ஸ்டேஜஸ் எல்லாமே இது மூன்றா பிரிச்சிருக்காங்க. இந்த பேலியோஜீன் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த பேலியோசின், இந்த இயோசின், ஒலிகோசின் இது மூணையும் சேர்த்துதான் பேலியோஜீன் சொல்றாங்க. இது ஒரு 6.5 கோடி வருஷத்துல இருந்து 2.5 கோடி வருஷம் நடந்த நிகழ்வுகள் தான் வந்து நம்ம இந்த பேலியோஜீன்னு சொல்றோம். இந்த பேரழிவுகள்ல வந்து மீண்டும் இந்த கிரிட்டேஷியஸ் அந்த பேரழிவுல இருந்து மீண்டு வருது. அதுக்கும் சில கோடி வருஷங்கள் எடுத்துக்குது. நான் சொன்ன மாதிரி பெரிய உயிரினங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா பூமியிலிருந்து போயிருது, பாலூட்டிகள் மட்டும் பரிமாண வளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்செஸ்டர் நம்ம மனிதர்களோட முன்னோடிகளும் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ஸ்ன்னு சொல்றோம்லையே குரங்கள், அதுமே வந்து தோன்ற ஆரம்பிக்குது இந்த டைம்ல. அப்புறம் அதே மாதிரி டைனோசர் மட்டும் கடல்ல இருக்க டைனோசர்களுமே எல்லாமே அழிஞ்சிருது. ஸோ இந்த பகுதியில நான் சொன்ன மாதிரி இந்திய கண்டம் வந்து கடல்ல நீந்தி வந்து இமயமலை தோன்றது ஆசிய கண்டத்துல வந்து மோதுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5.5 கோடி வருஷத்துல தான் வந்து இந்திய கண்டம் வந்து மோதுது, அப்பதான் வந்து இமயமலை தோன்றது. ஸோ இந்த பகுதியில தான் அந்த நிகழ்வு வந்து நடக்குது. ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்திய கண்டம் வந்து இந்த தேத்திஸ் கடல்னு சொன்னாலே அதுலதான் வந்து நகர்ந்து கடல்ல நகர்ந்து வந்து
ஆசை கண்டத்துல மோது. அப்ப என்னன்னா இந்த தேத்தீஸ்ங்கிற கடல்ல வந்து இத்தனை உயிர்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா, சோ இந்த கடல் கண்டங்கள் வந்து மோதுறப்ப அப்போ அங்க இருந்த மாட்டத்துல கடல்ல இந்த உயிரினங்கள் எல்லாம் தான் இப்ப வந்து நம்மளுக்கு இந்த இமயமலை அடிவாரத்துல இந்த சிவாலிக்குன்னு சொல்லக்கூடிய காஷ்மீர்ல இருந்து ஈவன் பாகிஸ்தான் அந்த பகுதிகளில் கூட இந்த படிமங்கள் கிடைக்குது. காஷ்மீர்ல இருந்து அந்த இமயமலை அடிவாரத்துல ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து இந்த ஃபாசில்ஸ் வந்து கிடைக்குது இந்திய கண்டம் வந்து அங்க மோதனால. அதுதான் வந்து நம்ம அரியலூர் குஜராத் மட்டும் இல்லாம நம்ம இமயமலை அடிவாரத்திலயும் நிறைய ஃபாசில்கள் இந்த கிரிட்டேஷியஸ் ட்ரையாசிக் இந்த எல்லா படிவங்களையும் நிறைய கிடைக்குது. ஈவன் நான் சொன்ன மாதிரி இந்த கேமரின்ல இருந்த ட்ரைலோபைட்டுகளோட ஃபாசில் கூட இப்ப இந்த காஷ்மீர் அந்த பகுதியில வந்து கிடைக்குது. இந்த அதுக்கப்புறம் இந்த பேலஸ்டீன்ல பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் பெரிய வளர்ச்சி அடையுது, பாலூட்டிகள் சொன்ன நல்ல வளர்ச்சி. இந்த பகுதியில் என்னன்னா கடல் மட்டம் கம்ப்ளீட்டா நிறைய குறையுது. குறையுதுனால என்ன பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நிலப்பரப்பு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. நிறைய உயிரினங்கள் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகுது. புல்வெளிகள் உலகம் முழுவதும் இந்த பகுதியில தான் பரடுறது, ஐ மீன் டெவலப் ஆகுது. ஸோ இன்னும் இன்னும் முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த மேமல் சொல்லக்கூடிய இந்த பாலோட்டிகள்ல இந்த தொப்புள் குடி வர்றது, அதாவது இந்த பிளசண்டா உருவாகுது, அது வந்து இந்த பகுதியில தான் மெயினா வந்து நடக்குது. இது அது மட்டும் இல்லாம இது இந்த பகுதியில தான் இனிமேல் இந்த குதிரைகளோட பரிமாண வளர்ச்சி எல்லா உயிரினும் இந்த இப்ப இருக்கிற புலிகள் சிறுத்தைகள் இந்தோட பரிமாண வளர்ச்சி எல்லாம் தான் இனிமேலதான் இந்த ஸ்டேஜ் ஃபுல்லா வந்து நடக்க போகுது. அதை வந்து நம்ம ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். இந்த டைம்ல பேலியோஜீன்ல இருக்க ஒரு பகுதிகள் இப்படிதான் உயிரினங்கள் இருந்திருக்குன்ட்டு காட்டுற ஒரு படம். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குதிரைகளோட முன்னோர்கள், குதிரையோட முன்னோர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாய் சைஸ்ல தான் இருந்தது, அதுக்கப்புறம் வளர்ச்சியில தான் இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நிலப்பரப்பு பாருங்க, ஒரு 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்தியா வந்து ஆசிய கண்ட ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. நான் சொன்ன 50-55 5-5.5 கோடி வருஷம்ட்டு ஆல்மோஸ்ட் இது வந்து இங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. மடகாஸ்கர் வந்து ஒரு தகுதியா பகுதியே நின்றுச்சு, ஏன்னா கரெக்டா இந்தியா அந்த மடகாஸ்கர் சேர்ந்து இருக்கும் போது இங்கேயும் ஒரு எரிமலை வெடிக்குது, அதனால மடகாஸ்கர் தனியா அதே இடத்துல ஸ்டெபிலைஸா நின்றுருது. ஆனா இந்திய கண்டங்கள் மட்டும் இந்திய கண்டம் மட்டும் துணை கண்டம் மட்டும் தனியா நகர்ந்து வருது. ஸோ இதுதான் இந்த ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இந்தியா, மடகாஸ்கர் இது எல்லாமே சேர்ந்து இருந்து ஜாயின் பண்ணி இருக்கிற இடம் தான் வந்து நம்ம கன்னியாகுமரி. அதைதான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு புக்ல குறிப்பிட்டிருப்பாரு. நம்ம கன்னியாகுமரி இதுதான் வந்து இந்த 4 கண்டங்களும் ஜாயின் பண்ண இருந்த இடம், கோண்டுவானா ஜங்ஷன். நான் நேத்தே சொன்னேன் இது முக்கியமான பகுதி. இப்ப சேர்ந்து இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருந்தா இப்ப சென்னையில இருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கீங்க ஜாலியா ஒரு சைக்கிள்ல ஆஸ்திரேலியாவுக்கோ அண்டார்டிகோ அண்டார்டிகாவுக்கோ சைக்கிள்ல போயிட்டு வந்துட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கண்டங்கள் இந்த நிலப்பரப்புகள்லாம் ஒட்டுக்கா இருந்திருக்கு. ஸோ இந்த ஆஸ்திரேலியா இந்த இந்தியா பிரியறதுக்கு காரணம் அப்படிதான், ஒரிசால இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை வரைக்கும் அந்த பகுதியில வந்து எரிமலை வெடிப்புகள், அதனால வந்து அந்த பாதிப்புனால இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விடைஞ்சி ஒவ்வொரு பக்கமா அது வந்து நகர ஆரம்பிச்சிருது. இந்த பேலஸ்டீன்ல நடந்த பகுதி இங்கே இமயமலை உருவாகுது, அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பேலஸ்டீன் பகுதியில். சோ இந்த பாத்தீங்கன்னா ஸ்டில்லோட இதுதான் வந்து ஒரு முக்கியமான இந்த கோண்டுவானா பகுதியில உருவான ஒரு உயிரினம். இந்த பாலூட்டி வகைகளுக்கு முன்னோடி, இதுமே ஒரு முன்னோடி. இதுக்கு நம்ம இந்தியாவில் தோணுது ஒன்று இருக்கு கோண்டுவானான்ட்டு, பட் அதோட பிக்சர் வந்து எனக்கு சரியா கிடைக்கல, அதனால அது ஆட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு உயிரினம் அந்த பகுதி, அந்த டைம்ல இருந்த ஒரு உயிரினம். அதே மாதிரி இது ஒரு பறவை, இதெல்லாம் பறக்க முடியாது. நம்ம கோழி கூட பறக்கும், இது பறக்க முடியாது நிலப்பரப்புகள் இருந்து. ஆனா பயங்கரமா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பறவை இது வந்து இங்கிலீஷ்ல வந்து டெரர் பேர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு பிக்சர். இது வந்து இண்டோ ஹையோஸ், இது என்னன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உயிரினம். சயின்டிஸ்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இது வந்து நிலப்பரப்புல வாழ்ந்தது, 4 கால்கள்ல டெரர் நடந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலையினால வந்து தன்னை மாற்றிக்கிட்டு இது வந்து மறுபடியும் கடலுக்குள்ள போயிடுச்சு. கடலுக்குள்ள போயிட்டு இதுதான் வந்து திமிங்கிலம் சொல்றோம்லையே வேல், இதுதான் வந்து வேலா மாறினதான் வந்து சயின்டிஸ்ட் ஃபீல் பண்றாங்க. திமிங்கிலத்துக்கு முன்னோடி வந்து இந்த இண்டோ ஹையூசஸ் தான், இந்த இதுதான் நம்புறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும், பட் இதுதான் வந்து திமிங்கிலத்துக்கு முன்னோடி அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால நிலப்பரப்புல இருந்து கடலுக்கு இடம்பெயர்ந்து வந்து மாறி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
இதுவே பாருங்க, அந்த அந்த உயிரினம் மாதிரியேதான் இதோட கால்கள்ல வந்து கடலுக்குள்ள வந்தோன்னா தன்னோட கால்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுது. போக போக இந்த கால்கள் மறைஞ்சு அது ஃபின்ஸா வந்து கடல்ல அங்கேயே செட்டில் ஆயிருது, பரிமாண வளர்ச்சி அடைந்து கடல்லயே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கரையில இருந்து கடல்ல போய் மாறின ஒரு உயிரினம் தான் இது அம்புலோசைட்டஸ். இது வந்து யானையோட முன்னோடி பிளேட்டி பெலடான். தலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுக்காக இதை நான் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பூனைகளோட முன்னோடி பேட்ரியோ ஃபெல்சிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் தான் பூனைகளும் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அதோட முன்னோடி தான் இது. இது வந்து ஒரு பேராசைத்தேரியம். இது இந்தியாவிலுமே இருந்திருக்கு. இது வந்து நிலப்பரப்புலயே இருக்க இருந்த ஒரு பெரிய உயிரினம். இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டன் இருந்த ஒரு நிலப்பரப்புல இருந்த உயிரினம். இது ஒரு குடி ஷார்ட் டைம்லயே வந்து இது இறந்துருச்சு. இது இந்தியாவிலயும் இருந்திருக்கு. இது வந்து நம்ம ஞாபகம் இருக்கிறதுலே பெரிய நிலப்பரப்புல இருந்த அப்ப இருந்த உயிரினம். 30 டன் 30 35 டன் இருந்திருக்கு இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரோலோடன்ஸ் வந்து இதுதான் பன்றிகளோட மூதாதையர். இது அப்புறம் குரோலிகரஸ், இந்த புலிகள்லாம் இருக்கு இல்லையா, புலி சிங்கம் இந்த பூனை வகைகள்ல இவ வந்து ஒரு முன்னோடி. இப்ப நம்ம இப்ப சமகாலம் இருக்க உயிரினங்களோட முன்னோடிகள் எல்லாமே தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த டைம்ல. நான் அந்த குதிரையை சொன்னேன் இல்லையா, ஒரு உயிரினம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 5 கோடி வருஷத்துலதான் இந்த குதிரையோட முன்னோடி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாய் சைஸ்லதான் இருக்கு, ஒரு 3 அடி தான் பாருங்க இருக்கு. இது கால்கள் பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அது பேர் வந்து ஹைரோகோத்தீரியம் ஈசியோபஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒவ்வொரு காலங்கள் 5 கோடி 4.5 கோடி ஒவ்வொரு டைம்லயும் பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் பரிமாணம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்து இந்த மயோஹிப்பஸ் பாத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெரிசிபஸ் இதெல்லாமே மாறி இப்ப கடைசி இப்ப இருக்க நிலப்பரப்புல இருக்க இந்த குதிரை. சோ இந்த இப்படிதான் இந்த பரிமாண வளர்ச்சி. இந்த பாத்தீங்கன்னா இந்த 5.5 கோடி வருஷத்துல இருந்து இப்ப ஒரு 50 லட்சம் வருஷத்துல எவ்வளவு குதிரைகள் எந்த அளவுக்கு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கால்கள் இந்த விரல்கள் எல்லாம் இருந்தது கடைசியில ஒரே சிங்கிள் டோவா மாறிடுச்சு. மற்ற விரல்கள் எல்லாமே குறுகி போயிட்டு இங்க பாருங்க 4, 2 இந்த பாயிண்ட் காமிச்சிருக்காங்களே அங்க வந்து அது அது பயன் இல்லாதனால அது வந்து வளர்ச்சி பெறல. சோ இப்படிதான் ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு இந்த மாதிரிதான் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குதிரை தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சு காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கான ஒரு அருமையான நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஸ்லைடு இது. சோ இப்ப நம்ம அடுத்தது வந்து அந்த பாலியோசின்ல பாத்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நியோசின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வருஷத்துல இருந்து இப்ப சமகாலம் இந்த ஒரு 25 லட்சம் வருஷத்துக்குள்ளான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முன்ன பேரழிவுகள் நிறைய நடந்து இந்த இயோசின் இந்த பெலியோசின்லயும் ஒரு சின்ன கால நிலை மாற்றத்தினால ஒரு எரிமலை வெடிப்பு நடந்தாலும் ஒரு சின்ன பேரழிவு நடந்து அதுலயுமே சில உயிர்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. ஸோ இந்த நியோசின் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏப்சன் சொன்னாலே இந்த குரங்கினம் அதோட வந்து முன்னோடிகள் வந்து இங்க தொடங்குறாங்க. இந்த ஹோமீட்ஸ் சொல்றக்கூடிய அவர்கள் வராங்க. அது குதிரை பரிமாணங்கள் நான் சொன்ன மாதிரி அது தொடங்குது. அப்புறம் பூச்சிகள் வந்து பெரிய அளவுல டெவலப் ஆகுது. இந்த நியூசன்ல பெருசா கரெக்டா சொல்லுன்னு பாத்தீங்கன்னா இந்த பால் ஊட்டிகள் வந்து முழு பரிமாணம் வந்து இந்த பகுதியில தான் உருவாகுது. இந்த பகுதியிலேயே நிறைய காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. டெம்பரேச்சர் வந்து குளிர்ச்சி அடையுது. ஸோ புல்வெளிகள் நான் போன இதுல பேலேஜின்ல புல்வெளிகள் எல்லாம வர ஆரம்பிச்சுன்னு சொன்னாலே புல்வெளிகள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சோன்னா இந்த எப்படின்னா இந்த ஹெர்பி வர சொல்ற இந்த புல்கள் சாப்பிடுற உயிரினங்கள் வந்து பெரிய பரிமாண வளர்ச்சி வந்து அடையுது. அந்த ஹெர்பி வரஸ் வந்து இந்த டைம்ல வந்து நிறைய வருது. அதே மாதிரி தாவரங்களும் வந்து இந்த பகுதியில வந்து பெரிய மாற்றங்கள் நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து இந்த பகுதியில நிறைய வருது. கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கே வந்து வருது உருவாகுது. அதனால என்ன பாத்தீங்கன்னா கடல்ல வந்து புது புது வகையான மீன்கள் வந்து உருவாகுது. கடலோட அதோட தோற்றங்கள்ல மாறுது. உள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுனால புதிய வகையான மீன்கள் வந்து உருவாகுது. நான் அந்த போன செஷன்ல சொன்ன
பாரத்தீரியம் சொல்லுங்க, அந்த 30 டன் இருந்த ஒரு உயிரினம் சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த நியோஜின் பகுதியில வந்து அழிஞ்சிருது. அது ஏதோ ஒரு காரணத்துல வந்து அது வந்து அழிஞ்சிருது. அதே மாதிரி பறவைகள் இந்த நியோஜின் பகுதியில தான் வந்து நிறைய வந்து நிறைய டிவிஷன்ஸ் ஆகுது. இந்த நியோஜின்ங்கிறது இந்த மயோசின் பிளியோசின் இது ரெண்டுமே சேர்த்து தான். ஸோ இந்த பகுதியில வந்து நிறைய மாற்றங்கள் ஆகுது. இந்த புனுகு பூனைன்னு சொல்றோம் இல்லையா, புனுகு பூனை இந்த ஸ்வீட் கேட், அதுவும் இந்த பகுதியில தான் வருது. கரடி, நீர்நாய், நம்ம இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து இந்த பகுதியில தான் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. அது மனிதனோட பிரிமேட்ஸ் முன்னோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி வருஷத்துல ஆரம்பிச்சது. இந்த டைம் இந்த பகுதியிலயும் வந்து அது தொடர்ந்து வருது. இந்த லெமூர்னு சொல்ல முடியாது, லெமூர், இந்த குரங்குகள், இது எல்லாமே வந்து பரிமாணத்துல தொடர்ந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹோமேட்ஸ் சொல்றக்கூடிய நம்ம சொல்ற மாதிரி இந்த ஏப்ஸ், அந்த ஏப்ஸ், இந்த கொரில்லா, இந்த சிம்பான்சின்னு சொல்றோம்ல, இது எல்லாமே வந்து இந்த பகுதியில இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளுக்கு தெரியும் நம்மளோட 99% டிஎன்ஏ வந்து சிம்பான்சியோட இதுதான். ஸோ அந்த டைம்ல தான் வந்து இது வந்து உருவாகுது. ஸோ இந்த 25 லட்சம் இந்த நியோசின் கடைசி ஸ்டேஜுக்கு நம்ம வர பகுதிகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஹோமேட்ஸ் நம்ம மூதாதையர்கள் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சிம்பான்சியும் நம்ம மூதாதையர்கள் ஒரே டைம்ல பயணிச்சவங்க தான். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 50 லிருந்து அந்த 60 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு தனி டிவிஷனாகவும், இந்த சிம்பான்சி வந்து ஒரு தனி டிவிஷனாகவும் பிரிஞ்சிடுறாங்க. அது சிம்பான்சி வந்து முன்னாடியே ஒரு 50 லட்சம் வருஷத்துலயே வந்து பிரிஞ்சதா சயின்டிஸ்டும் சொல்றாங்க. ஹியூமன்ஸ் வந்து ஒரு 60 லிருந்து 70 லட்சம் வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்து தனியா பிரிஞ்சதா சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மனிதர்கள் டெவலப் ஆகிறாங்க. இந்த ஆஸ்ட்ரலோபித்தஸ் இந்த மாதிரி நிறைய இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆயிட்டு வராங்க. ஸோ இந்த பகுதி நியூசிலாந்துல நம்ம முக்கியமா கவனமா வச்சுக்க வேண்டியது வந்து நம்ம மூதாதையர்கள் தோன்ற பகுதிகள், அப்புறம் மற்ற உயிரின குதிரைகள், புலி, சிறுத்தைகள், பூனைகள், இதோட முன்னோர்கள் தோற்றம், அதோட பரிமாண வளர்ச்சி தான் வந்து நம்ம இந்த நியோசின் பகுதியில வந்து நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று. ஸோ இந்த பகுதியில வந்து காலகட்டத்தில் இருந்த ஒரு நிலப்பரப்பின் தோற்றம் இவை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல எப்படி நிலப்பரப்புகள் இருக்கோ அப்படி சிச்சுவேஷன் வந்துருச்சு இந்த நியோசின் இந்த ஒரு 2.5 கோடி வருஷத்துல. ஸோ இந்த 5 கோடி வருஷத்துல வந்து இமயமலை உருவாயிருச்சு. இந்த எல்லா பகுதியிலுமே வந்து இப்ப இருக்க நிலப்பரப்பு பகுதிகள் வந்து வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப கிளைமேட் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இப்ப பிரசன்டேவோட சிச்சுவேஷன். இன்னும் மேபி 50 கோடி வருஷமோ 5 கோடி வருஷமோ இது மாறிக்கொண்டே தான் இருக்கும். இன்றும் இந்திய கண்டம் வந்து ஆசிய கண்டத்துல மோதிக்கிட்டு தான் இருக்கு. வருஷத்துக்கு 2-3 சென்டிமீட்டர் நகர்ந்துகிட்டு இருக்குதுதான் சொல்றாங்க. ஸோ மறுபடியும் இது வந்து மாற்றங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கு. இன்னும் ஒரு 3-4 கோடி வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பு எந்த மாதிரி மாறி இருக்குன்னு தெரியாது. கரண்ட் சிச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கு. ஸோ இந்த பகுதியில தான் இந்த புலிகள், பூனைகள் வகைகள் வந்து டெவலப் பண்ண டைம். ஸோ இந்த பூனை பரிமாணங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த சார்ட்டு. இந்த ட்ரோலியரஸ் சொன்னா அவைதான் முன்னோடி. அதுல இருந்து எப்படி உயிரினங்கள் உருவாயிருக்கு பாருங்க, பூனை, சிறுத்தை, புலிகள், சிங்கம், இதெல்லாம் எப்படி உருவாயிருக்குன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லைட். ஸோ அதே மாதிரி இந்த நியோசின்ல இந்த மயோசின் ஒரு சப் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஏப்ஸ், இந்த குரங்குகள், நம்ம மூதையர்கள் எப்படி எந்தெந்த பகுதியில எப்படி மூவ் ஆனாங்க அப்படின்ட்டு ஒரு காமிக்கிற பிக்சர் தான் இது. இப்பயும் இதுக்கு வந்து இந்த பகுதிகளுக்கெல்லாம் மெடிட்டரேனியன்சி அந்த மாதிரி பெயர்கள் வந்தாலும் புரிதலுக்காக இது டேசிசின்னு வச்சிருக்காங்க. எங்க ஆப்பிரிக்கால இருந்து என்னென்ன மாதிரி நகர்ந்து இந்த இவங்கெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னு ஒரு புரிதலுக்காக வச்சிருக்க ஒரு பிக்சர். நம்ம இந்த மனிதர்கள் தோற்றமும் அதை எங்கெங்க பண்ணாங்கன்ட்டு நம்ம தனியா ஒரு இதில் பார்க்க போறோம். நம்ம ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக இந்த பிக்சர் நான் வச்சிருக்கேன். நான் இது வந்து 1 கோடியிலிருந்து ஒரு 40 லட்சம் முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஹோமிட் அவங்களுடைய பரவல் தான் இது. ஸோ அந்த மயோசின் முடிஞ்சோனா அதுக்கு மேல கடைசியான பகுதி வந்து இந்த கடைசிக்கு பகுதி வந்து இந்த பிளியோசின் ஒரு 50 லட்சம் வருஷத்துல இருந்து இந்த 18 லட்சம் வருஷம் பகுதியில எப்படி இருந்திருக்குன்னு இது
அந்த குரங்குல இருந்து ஏப்ஸ்ல இருந்து நம்ம எந்த மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு ஒரு பிக்சர். இந்த டைம்ல வந்து ரெண்டு கால நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காமிக்கிறதா தான் இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோடக்டேரி, இதுதான் வந்து இப்ப நம்ம கடைசி, நம்ம இப்ப ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. இப்ப கடைசி 25 லட்சம் வருஷத்துல இருந்து இன்று வர நடக்கிற விஷயங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை இப்ப எப்படின்னு தான் இதை பார்க்க போறோம். இந்த டைம்ல நடுவுல ஒரு எப்படின்னா இந்த உரை பனி பரவல் ஒன்று நடந்தது பெருசா. அதுக்கப்புறம் நம்ம கற்கால மனிதர்கள், நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கண்டங்கள், இப்ப கடல் மட்டங்கள்லாம் குறைஞ்சு இந்த கண்டங்கள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப ஆப்பிரிக்கால இருந்து ஆசியாவுக்கு நடக்கிறது, ஆசியால இருந்து ஐரோப்பாவுக்கு நகர்தல், அந்த எல்லாமே நகர்றதுக்கு வந்து ஈஸியான நிலப்பரப்பு இருக்கிறதுனால எல்லாம் நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வந்து உரைப்பனி பரவல் சொன்னாலே அதுதான் ஐஸ் ஏஜ் அந்த டைம்ல நடந்து அது கிட்டத்தட்ட அந்த 11 லட்சம் வருஷத்துல இருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டம் வந்து ஒரு 100-150 அடி கடல் மட்டம் குறைஞ்சதா சொல்றாங்க. இந்த பகுதியில தான் மான்கள் உருவாகுது. அப்புறம் நம்ம மேமோத் எல்லாம் தெரியும், சினிமால பாத்திருப்போம், அந்த உள்ளி மேமோத் எல்லாம் இந்த பகுதியில உருவாகுது. ரைனோசரஸ், ரைனோ காண்ட மிருகம் உருவாகுது. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மேமோத் தான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த இந்த இந்த காலகட்டத்துல மேமோத் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த நம்ம முன்னோர்களும் வந்து இந்த மேமத்தோட சேர்ந்துதான் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த 10,000 BC கூட ஒரு படம் வந்தது நேபர் நினைக்கிறேன், அதுல கூட காமிச்சிருப்பாங்க மேமத்தோட இருக்க மாதிரி. ஸோ மேமத்தோட வாழ்ந்திருக்காங்க இந்த காலத்துல. அப்புறம் கடைசி பகுதியா வந்து இப்ப புதுசா ஒரு பிரிவு பிரிச்சிருக்காங்க, ஹோலோசின்னு சொல்லிட்டு. இப்போ இது சமீபமா பிரிச்சது. இப்ப என்னன்னா இந்த 11,000 வருஷத்துக்கு அப்புறம் அதுல இருந்து இன்று வரை நடக்கும் நிகழ்வுகளை வந்து இந்த ஹோலோசினா பிரிச்சிருக்காங்க. ஹோலோசின்னா பிரிச்சதோட இது வந்து ஒரு அடுத்த 6ஆம் கட்ட இந்த பேரழிவு, 6th mass extinction சொல்றோம்ல, இது 6வது பேரழிவுக்கான இதுன்னு சொல்லிட்டு இதை பிரிச்சிருக்காங்க. இப்ப இந்த இந்த பிரிவுகள் மீன் அது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஒவ்வொரு காலகட்டத்துல பிரிச்சது வந்து இது முழுக்க முழுக்க இந்த ஃபாசில் இதை வச்சு இது பிரிக்கப்பட்டதுதான். இப்ப புதுசா ஏதாவது ஒரு ஃபாசில் கண்டுபிடிச்சாலும் இதை வந்து மாற்றங்கள் வந்து சேஞ்சஸ் நடக்கும். இப்ப நான் காலேஜில் படிக்கும் போது இந்த புவியியல் இந்த அட்டவணை வந்து சில வேற மாதிரி இருந்தது. இப்ப இந்த 20-18 வருஷத்துல வந்து பெரிய ஒரு சில மாற்றங்கள் நடந்து மாற்றம் இந்த ப்ரீ கேம்பிரியன் ஆர்கைன் தனியா இருக்கும், இப்ப அதெல்லாம் சேர்த்து ஒரே இதை வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி உயிரினங்கள் ஏதாவது புது படிவங்கள் கிடைக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு டேட்டா கிடைக்கும் போதோ இது அப்பப்ப மாறும் இந்த புவியியல் அட்டவணை. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கண்டங்கள் எல்லாம் பிரிஞ்சு நிலம் பரப்புகளுக்குனால அதாவது உயிரினங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகுது இந்த பகுதியில. அப்புறம் இந்த டைம்ல தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ற இது வந்து இந்த டைம்ல தான் நடக்குது. இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு இந்த 18-20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இது. அப்புறம் இந்த ஹோமோ எரெக்டஸ் காமிச்ச மாதிரி இந்த ரெண்டு கால நடக்கிற ஸ்டேஜஸும் இந்த பகுதியில தான் நடக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பாடு வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சோசியல் கேதரிங் சொல்லியுமே அதுமே இந்த டைம்ல நடக்குது. அப்புறம் இந்த புலிகளோட முன்னோர்கள், இந்த புலிகள் வளர்ச்சியில இந்த சாப்டூத்னு ஒரு புலிகள் பல்லு பெருசா இருக்கும், அதோடையும் நம்ம மனிதர்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த நிறைய இந்த ஐஸ் ஏஜ் எல்லாம் கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா அந்த உயிரினங்கள்லாம் அதுல காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த ஒரு சப்ஸ்பீசிஸ் இந்த நியாண்டர்தல்ஸ் சொல்றக்கூடிய அவர்களும் ஒரு கமிட்டி இந்த பகுதியில தான் உருவாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் அந்த குரங்குகள்ல இருந்து இந்த மனிதர்கள் அந்த மாற்றங்கள் வந்து இந்த பகுதியில தான் வந்து டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டடா நடக்குது வந்து. அதுக்கப்புறம் தான் இந்த மனிதர்கள் வந்து இந்த அமெரிக்காவுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அமெரிக்காவுக்கு மனிதர்கள் வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவலையும் சயின்டிஸ்ட் வந்து பர சொல்றாங்க. இதுதான் இந்த இப்ப இந்த காலத்துல இருந்த ஒரு பிக்சர். இந்த மேம்பூத்துக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த காண்டா மிருகம் இருக்கிறது உங்களுக்கு இந்த பிக்சர்ல தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மான், இந்த மெகலோசரஸ்ங்கிறது மானோட முன்னோடி. ஸோ நம்ம மனிதர்கள் வாழும் காலத்துல அதுமே இருந்திருக்கு. இந்த கைட்ரோடானும் இது இருந்திருக்கு, ஆனா இது இப்ப அழிஞ்சிருச்சு. ஸோ இது கூடயும் மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு உருவ ஒற்றுமைக்காக போட்டிருக்கேன், அந்த ஹியூமன்ஸ் எப்படி சிம்பான்ஸ் கொரிலா உருவாங்கட்டம் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு காமிக்கிறதுக்காக ஒரு இந்த பிக்சர் வச்சிருக்கேன். உங்க தெரியும், அப்புறம் மனிதர்கள் வளர்ந்தோன்னே உலகம் ஃபுல்லா எல்லாம் பரவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மேமுத் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மேமுத் வந்து இது அழிஞ்சிருது. என்ன காரணங்கள் தெரியல, 4300-400 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அழிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் நம்ம மனிதர்கள் உருவாக இந்த காடுகள் எல்லாமே வந்து நம்ம இந்த வளர்ச்சியில வந்து இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம கன்வெர்ட் பண்றோம், எப்படி ஒரு வயல் நிலங்களாவோ இந்த டெவலப்மெண்ட் சிவிலைசேஷன் ஆரம்பிக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றுறோம். அப்புறம் ஹியூமன்ஸ் வந்து இப்போ பூமியில வந்து ஒரு முன்னோடி ஸ்பீஷீஸா வந்து இருக்காங்க. ஸோ அந்த பகுதியில இருந்த முன்னோடி நம்ம முன்னோர்களோட பிக்சர்ஸ் தான் வச்சிருக்கேன். இந்த ஆஸ்ட்ரலோபஸ், ஹோமோ ஹேபிலிஸ்னு ஒரு குரூப், நியாண்டர்தல்ஸ். நம்ம இந்த மனிதர்கள் பரிமாணத்தை பத்தியே தனியா நம்ம ஒரு நாள் பேச போறோம். ஸோ அப்போ வந்து மனிதர்கள் எப்படி இங்க இருந்து தோணாங்க, அதோட என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம அது தனியா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இப்போ இந்த ஹோலோ எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லணும் இல்லையா, அந்த ஹோலோசின் பேரழிவு இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த மேஸ்டோடோடன் இந்த யானை மாதிரி ஒரு அதோட வர ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அழிந்து வர உயிரினங்கள் தான் இந்த மாஸ் எக்ஸ்டிங்கிஷன் பேரழிவுக்கு முக்கியமான ஒரு அறிகுறியா இருக்குன்னு எல்லாம் நம்புறாங்க. ஸோ இந்த ஸ்லாத் லெமூர் பார்த்தீங்கன்னா இது 1440 வருடங்கள்ல அழிஞ்சது. இப்போ இந்த டோட பறவை நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பறவை அழிஞ்சது. இது வந்து தைலசின் அந்த டாஸ்மேனியன் டைகர்னு சொல்லுவாங்க இத வந்து. ஸோ இது கடைசியா ஒரு 2-3 ஜூல வச்சு பாதுகாத்து இருந்தாங்க, அதுமே இப்ப இந்த 1930 வந்து இறந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பரிமாண வளர்ச்சியில நிறைய உயிர்கள் இருந்திருக்கு இறந்திருக்கு, பட் இந்த இந்த ஒவ்வொரு உயிர்கள் அந்த அழிவு தான் வந்து இந்த பேரழிவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தொடக்கம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த பழைய நிகழ்வுகள்ல இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக தெரியுது. இந்த அழிவுகள்னாலும் நம்ம வந்து இது ஒரு ரெகு ப்ராசஸ், ஒரு உயிரினம் தோன்றது, ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு காரணத்தினால அழியுது, குறிப்பிட்ட சில கோடி வருஷங்கள் இருந்துட்டு மறுபடியும் ஏதோ ஒரு உயிரினம் உருவாகுது. நான் சொன்ன மாதிரி எத்தனை உயிரினங்கள் அழிஞ்சாலும் இந்த கடல்ல இருந்து உயிரினம் உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும், இந்த அமினோ ஆசிட்ஸ், இந்த ப்ரோட்டீன்ஸ், இந்த இதெல்லாமே ஒரு சில உயிரினம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடல் பகுதியில தான் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அங்க வந்து இந்த நில எரிமலை குழம்பு வெளியே வர அந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ஸ், அந்த பகுதியில வந்து இந்த ஒரு சில உயிரினம் உருவாகிறதுக்கான எல்லா பொருள்களும் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே அழிஞ்சா கூட மறுபடியும் அந்த மாதிரி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நானும் நம்புறேன், நிறைய சயின்டிஸ்டும் அதுதான் ஃபீல் பண்றாங்க. பட் இந்த இதை வந்து நம்ம ஒரு கட்டமா புரிஞ்சுக்கணும், இது வந்து ரெகுலரா ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இதை வந்து நம்ம தள்ளி போடலாமே ஒழிய இது கண்டிப்பா நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இப்ப வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஃபுல் டெவலப்மெண்ட்ல வந்து நிக்கிறோம். ஸோ இப்ப நம்மளாலேயே இப்ப அடுத்த இந்த எக்ஸ்டென்ஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்த போறோம், இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப மக்கள் தொகை இவ்வளவு பெருக்கம் ஆயிருச்சு. ஸோ நம்ம மற்ற உயிர்கள் ஆட்டோமேட்டிக்காக அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப ரொம்ப டாமினேட் ஸ்பீஷிஸ் ஆயிட்டோம். இப்ப நீங்க இந்த 465 கோடியில இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினமும் அது வாழ்ந்த இடத்துல இருந்த எந்த பொருட்களையும் வந்து அழிச்சு அது வாழல. அது உணவுக்கு தேவையான இதை எடுத்துக்கிட்டு அது குடிக்கிறதுக்கு நீர், இந்த மாதிரி அடிப்படை தேவைக்காக மட்டுமே இருந்து இந்த பூமியை வந்து இத்தனை ஒரு வருஷம் பாதுகாப்பா அடுத்த தலைமுறை அடுத்த உயிரினங்களுக்கு எல்லா உயிரினங்களுமே விட்டுட்டு தான் போயிருக்கு. ஆனா நாம தான் வந்து இப்ப நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிட்டு இப்ப நம்ம சுயநலத்துக்காக நம்ம இந்த பொருட்கள் சேர்த்தணும், இந்த மாதிரி தனி மாற்றங்கள் ஒரு ஆடம்பரமா இருக்குன்றதுக்காக நம்ம மட்டும்தான் டாமினேட்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையுமே நான் அழிச்சு கொண்டு வந்து நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த பெரிய பாதிப்புகள். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்கேஎன் கிட்டத்தட்ட 3350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த பாறைகள் சொன்னாலே, இப்ப எல்லா பாறைகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பாறைகள் எல்லாம் சொன்னாலே உருவான பாறைகள் எல்லாமே இத்தனை கோடி உயிரினங்கள் இது வரைக்கும் பாதுகாப்பாதான் அடுத்தடுத்து விட்டுட்டு போயிருக்கு. இப்ப நாம தான் என்னமோ தெரியல இப்ப அதெல்லாமே வெட்டி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு 100 வருஷம் பழமையான பொருள்னா கூட எத்தனையோ கோடிக்கு
நம்ம ஏலத்துல எடுத்து நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஆனா நம்மளுக்கு ஒரு 300-400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியோட உருவாறதுக்கு காரணமா இருந்த இந்த பாறைகளும் சரி எல்லா பொருள்களுமே சரி நம்ம இதை நம்ம பாதுகாக்கணும்னு நம்மளுக்கு ஏனோ நம்ம நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது. நம்ம சாதாரணமா அவ்வளோ முன்னாடி பூமியோட பேசிக்கே வந்து இந்த பாறைகள் தான். அதுக்கு மட்டும் இல்லாம இந்த மழை நீரை வந்து தடுத்து பூமிக்குள்ள நிலத்தடி நீரா போறதுக்கு இந்த பாறைகள் பெருசா உதவுது. அந்த மாதிரி இருக்க பாறைகள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு, எவ்வளவு உயிரினங்கள் அதுல இருக்கு. ஆனா அந்த பாறைகளை வந்து சாதாரணமா நம்ம வெட்டி பாலிஷ் பண்ணி நம்ம பாத்ரூம்ல போட்டுட்டு இருக்கோம், நீட்டா வைக்கிறதுக்காக கிச்சன்ல ஸ்லாபா போட்டுட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள ஸ்லாபா போட்டுட்டு இருக்கோம். நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல, கண்மூடித்தனமா உடைக்கிறோம். ஸோ ஒரு 400 கோடி ஆண்டு வரலாற்ற வந்து இருக்க இத்தனை வருஷமா எல்லா உயிர்களும் விட்டுட்டு போனதை நாம தான் உடச்சி கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றோம். இப்ப 4 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகள் சாலைகள் போடுறதுக்காக கூட நம்ம எல்லாமே வெட்டி எடுக்கிறோம். சாதாரணமா நீங்க ஒரு பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு ஒரு ட்ரெயின்லயே பஸ்ல போனீங்களாவோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வருஷம் வரலாறு வந்து பாறைகளை வந்து பாக்கலாம். சோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் கர்நாடகா பகுதியில எங்க இருக்க உயரமான இருக்க பாறைகள் எங்க பாத்தீங்கன்னாமே அது எல்லாமே பூமி உருவாகிற டைம்ல இருந்த பாறைகள் தான். மதுரை பக்கமும் சரி செஞ்சி பக்கமும் சரி எங்க பார்த்தாலுமே நீங்க பாறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சி நிறைய பேரு பாறைகளை பத்தி பேசும்போது கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, இது உடஞ்சி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் 300-400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான பாறைகள், இவ்வளவு கால சூழ்நிலை மாற்றங்களையும் தாண்டி இது வரைக்கும் இருக்கு. அந்த அரிப்பு தன்மையால அரிச்சு இந்த மாதிரி விரிசல் விட்டு இந்த மாதிரி இருக்கு. அந்த விரிசல்கள்ல தான் இந்த மழை நீர்கள்லாம் போய் ஏதோ ஒரு காரணத்துல பூமிக்கடியில் போய் ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த பாறைகள் வந்து பெரிய உதவியா இருக்கு. ஸோ அதை நம்பி நிறைய உயிர்களும் இருக்கு. ஆனா நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ஜார்கண்ட் அந்த ஒரிசா இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ரோட் போடுறதுக்காக எல்லாமே பெரிய அகலப்படுத்திருப்பாங்க. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்படியே ஒரு ஹிஸ்டரியே உங்களுக்கு தெரியும், ரோட்ல இந்த ஃபாசில் இருக்கும். பழைய நான் சொன்ன இல்லையா இந்த ஐஸ் ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த பனிப்பறவளோட அறிகுறியும் அந்த பாறைகள்ல பார்த்தாவே தெரியும். அது வந்து ஊர்ந்து போன இது கல் இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே தெரியும். பட் நம்மளுக்கு அதெல்லாம் அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. நம்ம ஜஸ்ட் எல்லாம் உடச்சி வெட்டி எடுத்து போயிட்டே இருக்கோம். இன்னும் இப்படியே போனா அடுத்த இவங்களுக்கு பூமி எப்படி இருந்ததுன்னு நம்ம தடைகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்சுவலா அழிச்சிரும். இன்னும் நம்ம அரியலூர் நம்ம நிறைய பகுதியில பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போற லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு பாத்தீங்கன்னா இந்த அரியலூர் இப்ப நான் கிரிட்டேஷியஸ் சொன்னேன் இல்லையா, இந்த கடல் வாழ் உயிரினங்கள் புதைஞ்சு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லைம்ஸ்டோன் சுண்ணாம்பா எடுத்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போறாங்க. எல்லாமே இந்த ஃபாசில் படிமங்கள் தான் அரியலூர் பகுதியில் இருந்து எடுத்து அந்த சைடு இருக்க போற சிமெண்ட் ஃபேக்டரிகள் எல்லாமே. நினைச்சு பாருங்க இவ்வளவு நாள் அது சேஃபா தான் அந்த பகுதியில இருந்திருக்கு, இப்ப கடைசி இந்த ஒரு 30-40 வருஷத்துல தான் அதை எடுத்து நம்ம சிமெண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அது ஃபுல்லாமே எல்லாமே அரைச்சி பண்ணது கிடையாது, வறட்சிகள் போயிட்டு இருக்கு. சில நம்ம தெரியாத ஸ்பீஷிஸே அதுல எடுத்து உடச்சு கொண்டு போய் சிமெண்ட் ஃபேக்டரியில போய் மாத்திட்டா நம்ம அந்த கேப் இந்த ஒவ்வொரு எவல்யூஷனரி கேப்ல இருக்க உயிரினமும் நம்மளுக்கு மிஸ் ஆயிரும். ஆல்ரெடி இவ்வளவு உயிரினங்கள் இருந்திருக்கு அழிஞ்சிருக்கு. நம்ம இந்த படிவங்கள் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5% படிவங்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் இவ்வளவு சொன்ன உயிரினங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 5% மீதி 95% உயிரினங்கள் அப்ப என்ன இருந்ததுன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த 5% உயிரினங்கள் இந்த படிவுகளை வச்சுதான் இந்த புவியியல் அட்டவணை அமைப்பு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுலயே நம்மளுக்கு இவ்வளவு டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் மத்த நம்ம ஐ மீன் இந்த ஃபாசில் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைச்சா எவ்வளவு நம்ம இந்த பூமி வரலாற்றை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம இப்ப இந்த மாதிரி அழிப்புகள் நிறைய நடக்கும் போது இருக்கிற இதுமே வந்து நம்மளுக்கு தெரியாம போற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த முக்கியமா இந்த புரிதலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்காக மட்டும் இந்த பூமி கிடையாது, இது எல்லா உயிர்களுக்கும் நம்மளுக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்குமா சரி இல்ல நம்ம அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புது உயிர் புதுப்பித்து ஒரு பரிமாண வளர்ச்சியில வந்தாலும் சரி இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான பொருளாக தான் நம்ம இந்த பூமியை பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த தொலைநோக்கு எண்ணம் கிடையாது, ஒரு ஷார்ட் டைம் திங்கிங்லயே நம்ம மனிதர்கள்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இப்ப இந்த பாதிப்புகளை கொண்டு வந்து நம்ம இது திருப்பி மாற்ற முடியாத அளவுக்கு பாதிப்புகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். இப்ப மக்கள் தொகை கண்ணுக்கு நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு மக்கள் தொகை ஆயிருக்கு. இப்ப அடுத்த ஐஸ் ஏஜ் வருதுன்னு ஒரு 80,000 வருஷத்துல வந்து அடுத்த ஒரு ஐஸ் ஏஜ்னு சொல்றாங்க. ஸோ பூமி ஃபுல்லா ஐஸா பரவிருச்சுன்னா இத்தனை கோடி மக்களுக்கும் உணவு எப்படி கிடைக்கும்? ஸோ அது ஒரு பேரழிவா இருக்கும். அப்புறம் கடைசி மனிதருக்குள்ளேயே அடித்துக் கொள்ற சூழ்நிலையும் வரும். அப்புறம் இப்ப இந்த விவசாய நிலங்கள் ஐஸ் ஆயிடுச்சுன்னா உணவுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நினைச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியத்துல நம்ம வந்து நம்ம முடிவை நாமளே
தேடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு புரிதலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கும் சொல்லணும். இதில் முக்கியமாக என்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரோம்னா, தீபக் சொல்கிற மாதிரி தனிநபர் மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணணும், அதுதான் வந்து அட்லீஸ்ட் இருக்கிறதே வந்து நம்ம பாதுகாக்க முடியும், நம்மளோட அழிவையும் வந்து கொஞ்சம் தள்ளி போட முடியும். நம்ம ஒரு சிம்பிள் லைஃபை லீட் பண்ணோம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல. ஸோ இதுதான் இந்த ஹோலோசின் மாஸ் இந்த எக்ஸ்டிங்ஷன் இந்த பேரழிவு வந்து ஆல்ரெடி தொடங்கிருச்சு இந்த 11,000 வருஷத்துல இருந்து. ஸோ இந்த இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு புரிதல் நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டனாவே இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த பூமி தோண்டர்ல இந்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்களுமே வந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கு, ஆனால் ஒரு ஷார்ட் டைம்ல எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. ஒவ்வொரு டாபிக்குமே வந்து இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இங்க கூகுள்ல போய் எங்க தேடினாலுமே வந்து இப்ப ப்ரீ கேமரியன் ஒரு கூகுள்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏகப்பட்ட தரவுகள் வரும், நிறைய புக்கு நிறைய சயின்டிபிக் பேப்பர்ஸ்ல வருது. நீங்க ஆர்வம் இருந்தா ஒவ்வொன்றும் படிக்கலாம். நீங்க இந்த ஃபுல்லா இந்த இதை வந்து ஒரு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். சாதாரண மற்ற உயிர்கள் மாதிரி நம்ம சாதாரண உயிர் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த உள்ள புரிதல் கண்டிப்பா ஏற்படும். டைனோசர் கிரிட்டிசைஸ் டைம்ல இருந்த டைனோசர் அவ்வளவு பெரிய 40-50 அடி உயிரணும் நினைச்சிருக்கோம். இந்த டைம்ல நம்ம தான் இங்க வந்து டாமினன்ட், நம்மள மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு வால் நட்சத்திரம் வந்து அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குன்னே தெரியாது, பட் இருக்கிறத எல்லாமே நம்ம வந்து தள்ளி போட முடியும். அது வந்து நம்மக்குள்ள ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இது வந்து இதிகாசரஸோட படிவம். இந்த பிக்சர் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அது வயிற்றுல இருக்க குட்டியோட படிவம் கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த அம்புக்குறி போட்டுக்கிறது வந்து வயிற்றுல இருக்க குட்டி, கிட்டத்தட்ட 2-3 குட்டிகள் இருக்கு, அதோட படிவம் அப்படியே பதிவாயிருக்கு. இது ஒரு இந்த படிவத்திலேயே ஒரு முக்கியமான படிவம், அதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி. தீபக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி தீபக். வழக்கம் போல் மிக சிறப்பான ஒரு உரை முருகேசனா. தெளிவாக பூமி எவ்வாறு தோன்றியது, அதில் உயிர் முதல் எவ்வாறு தோன்றியது, எப்போது தோன்றியது, அதன் மூலம் பரிணாமித்து எவ்வாறு ஊர்வனங்கள் பறவைகள் பாலூட்டிகளை ஆரம்பித்து மனிதர்கள் வரை தோன்றினோம் என்று இந்த 2 நாட்களில் மிக தெளிவாக கூறியுள்ளார்கள். இந்த 2 நிகழ்வும் நிச்சயம் மனிதர்களுக்கும் குழந்தைகளுக்கும் குறிப்பாக படங்கள் வைத்து தாங்கள் விளக்கியுள்ளதால் மிக எளிதாக மனித இனம் ஆகிய நாம் ஹோமோசோபியன்ஸ் எவ்வாறு பல பரிணாமங்களுக்கு பிறகு பல பேரழிவுகளுக்கு பின்பு உருவாகினோம், தற்போது எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், இறுதியாக தாங்கள் கூறிய பேரழிவு எவ்வாறு தற்போது நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதையெல்லாம் கூறியமைக்கு மிக்க நன்றி. நிச்சயம் இந்த 2 உரைகளும் பார்ப்பவர்களுக்கு மனிதனமாகிய ஹோமோசோபியன்ஸ் ஆகிய நாம் எவ்வாறு இந்த பூவுலகை காக்க வேண்டும், எவ்வாறு இந்த பூவுலகை காற்று அடுத்து வரும் தலைமுறைக்கு கைமாற்ற வேண்டும் என்ற ஒரு புரிதலை நிச்சயம் கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்ளலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.